எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அது மெயின்டைன் பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். ஒரு யானையை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அதுக்கு சோறு போடணும், அதுதான் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைலை வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணி அதை எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுதான் பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மொபைலை வாங்கினோடனே காமனாக வர பிரச்சனையில் ஒன்று தான் பேட்ரி ட்ரைனிங். நான் மொபைலை வாங்கும்போது பேட்ரிலாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. போக 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 பேட்ரி ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக குறையுது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க நீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, பவர் சேவிங் மோடை யூஸ் பண்ணணும். இந்த பவர் சேவிங் மோடை கண்டிப்பாக எல்லோரும் மொபைலையும் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு பேரில் இருக்கும். ஆனால் இந்த பவர் சேவிங் மோடை நாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பவர் சேவிங் மோடு அதுவே ஒர்க் ஆகும். எப்போ ஒர்க் ஆகும்னா, நம்ம மொபைலில் 60% சார்ஜ் குறைஞ்சாலோ இல்லை 20% வரைக்கும் சார்ஜ் வந்தாலோ இந்த பவர் சேவிங் மோடு ஒர்க் ஆகும். ஆனால் இந்த பவர் சேவிங் மோடை நீங்கள் ஃபுல் டைமாகவே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்ச உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்க்ரீனோடைய ஸ்க்ரீன் சேவர் டைம் வந்து 30 செகண்டுக்கு குறைஞ்சிரும். அதோட பிரைட்னஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரைட்னஸை பாதியாக குறைச்சிருங்க, இல்லை முழுசாகவே குறைச்சாலும் பரவாயில்ல, தெரிகிற அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும். பிரைட்னஸை எப்பயுமே மொபைலில் ஃபுல்லாக வைக்காதீங்க. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கை ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆக வேண்டிய நேரத்தில் ஏதாச்சும் மக்கர் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு செம டென்ஷன் ஏற்றி விட்ருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரைட்னஸை செட் பண்ணுங்கள், ஃபுல்லாக மட்டும் செட் பண்ணக்கூடாது. அடுத்த ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் எந்த யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலும் இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய விஷயம்தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறது. இந்த லொக்கேஷனை இப்போ நீங்கள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் லொக்கேஷனுக்கு அலோ கொடுத்துருப்பீங்க, அது ஆன்லேயே இருந்திருக்கும். அது பார்த்தீங்கன்னா பின்னாடி பேட்ரி உறிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ, இந்த லொக்கேஷனை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த விஷயம் வைப்ரேஷனை. வைப்ரேஷனை எதுக்கு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா, மொபைலை வாங்கும் போதே எல்லாத்துக்கும் ஒரு சில வைப்ரேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு கால் வந்து அதுக்கு வைப்ரேஷனு, மெசேஜ் வந்து அதுக்கு வைப்ரேஷன், நீங்கள் டைப் பண்ணும்போது அதுக்கு வைப்ரேஷன்னு வைப்ரேஷனை வச்சே தாக்கியிருப்பாங்க மொபைலில். அந்த வைப்ரேஷன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி வைங்க. ஏன்னா வைப்ரேட் ஆகிறது உள்ள ஒரு மெஷின் தான், அதுக்கும் ஒவ்வொரு தடவையும் வைப்ரேட் ஆகும்போது பவர் தேவை. பவர் தேவைன்னா பேட்ரி குறையும். ஸோ வைப்ரேஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சாகணும். அடுத்த மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணி விடுறது. இதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பும் கூட. நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் அப்படியே அவங்க மொபைலில் வச்சுருப்பாங்க, தள்ளி கூட விட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அது மாதிரி ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தள்ளி விட்ருங்க, கிளியர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்புக்கு தான் வரும். ஸோ அந்த டைம் அந்த ஆப் பேக்ரவுண்டில் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் கேன்சல் பண்ணி ஆகணும். மறக்காமல் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுறது. இது கண்டிப்பாக புதுசாக மொபைல் வாங்கினவங்களுக்கு நடக்கும். என்னென்னா, ஏன் இன்ஸ்டால் பண்ணுறோம், எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறேன்னே தெரியாமல் ஏகப்பட்ட ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். நடுவில் வேறு ஏதாச்சும் ஒரு ஆட் வந்துச்சுன்னா அதுவும் தெரியாதனமாக இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி அழிச்சு விட்ருங்க. ஏன்னா இது பின்னாடி நம்மளோட பேக்ரவுண்ட் டேட்டாவை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேட்ரி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையாச்சு இந்த அன்யூஸ்டு ஆப்ஸை கண்டிப்பாக தேடி பிடிச்சி அழிச்சு விட்ருங்க. அடுத்த விஷயம், அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக்கை டெலிட் பண்ணணும். என்னடா சொல்கிற, ஃபேஸ்புக்கை எதுக்கு தான் டெலிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொபைலில் அதிகமாக பேட்டரியை இழுக்கிற ஆப்பில் ஒன்று ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரியான மீடியா ஆப்ஸ் எல்லாம் நிறைய இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு ஒரே வழி, ஒன்று ஃபேஸ்புக்கை டெலிட் பண்ணணும், இல்லை செட்டிங்ஸை மாற்றி வைக்கணும். ஃபேஸ்புக்கை என்னால் டெலிட் பண்ண முடியாது, நான் அதில் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னா செட்டிங்ஸாக மாற்றி வைங்க. என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா, ஃபேஸ்புக்கோடைய பெர்மிஷனில் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் இருக்கும். அந்த பெர்மிஷன் உள்ளே போனீங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். அலோ ஆல் த டைம், அலோ வைல் யூஸிங் திஸ் ஆப் அண்டு டெனி அப்படின்னு 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் அலோ ஆல் த டைமை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அதில் இருக்கிற 2 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணுமோ கொடுத்துவோங்க. முடிஞ்ச அளவுக்கு டெனியை கொடுத்து விட்ருங்க, இல்லை அலோ வைல் யூஸிங் திஸ் ஆப் அப்படின்றத கொடுத்து விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு சேஃப். அப்படியும் இல்லை, என் மொபைலில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் அவ்வளோவா இழுக்கலை, வேறு ஏதோ ஒரு ஆப் இழுத்துட்டுருக்கு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா பேட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில மொபைலில் பேட்ரின்னு இருக்கும், சில மொபைலில் அடிஷ்னல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா பவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே battery irukum. So battery abindra or option na irukum. So neenga and the battery option ku poningna endha app evlo battery urinjittu irukku abindra kandupidichiralam. And the app neenga use pandradhu korachikalam illa abindra தேவையில்லாத app எனக்கு பின்னாடி இழுத்துட்டே இருக்கு அப்படினா நீங்க அதை delete பண்ணி விட்டுறலாம். அதுக்கும் அப்புறம் பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் நம்ம ஓட விட்டுறோம். ஏதாச்சும் ஒன்னு டவுன்லோட் போட்டுறோம், வாட்ஸ்அப் ஆன் பண்ணிருப்போம், அப்படியே ஹோம் ஸ்கிரீன் வந்திருப்போம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ட்ரெயின் மாதிரி கடைசி வரை போயிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் கிளியர் ஆல் கொடுத்து எடுத்து விட்டுருங்க. அதாவது பேக்ரவுண்ட்ல இருக்கிற டேட்டா எல்லாமே நமக்கு பேட்டரி இழுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அடுத்ததா ஆறாவது ட்ரிக் பாத்தீங்கன்னா நமக்கு டார்க் மோட செட் பண்றது. ஏன் மொபைல்ல டார்க் மோட இல்ல அப்படினா ஃபீல் பண்ண தேவையில்ல. இப்போ இருக்கிற Android 10ல டார்க் மோட் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல MIUIல வேணா டார்க் மோட் இருந்திருக்கலாம், எனக்கு பர்சனலாக தெரியல. ஆனால் டார்க் மோட் உங்கள் மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனில் இந்த டார்க் மோட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லைனா நாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எது? வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, இந்த மாதிரி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். யூடியூப்பில் கூட இப்போது டார்க் மோடில் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் டார்க் மோட் இருக்குது. எந்தெந்த ஆப்லாம் முடிஞ்ச அளவுக்கு டார்க் மோட் வைக்க முடியுமோ அதில் போய் எல்லாத்துலேயுமே டார்க் மோடை வச்சு விட்ருங்க. அதுதான் நம்மளுக்கு பவரை கொஞ்சம் குறைக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் பிரைட்னஸ் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பேட்டரியை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைங்க. அப்போ தான் நம்மளுக்கு பேட்டரி குறையிறது குறையும். அடுத்ததாக ஏழாவது விஷயம் ஹோம் ஸ்க்ரீனை டிசைன் பண்ணி வைக்கிறது. அதாவது மொபைலை வாங்கின உடனே இன்ட்ரெஸ்ட்டில் ஏகப்பட்ட ஆப்ஸ், கண்ணில் மாட்டுற ஆப்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி குப்பை தொட்டியில் கூட அவ்வளோ ஆப்ஸ் இருக்காது. ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப்ஸ்லாம் நம்ம ஆளுங்க மொபைலில் இருக்கும். அந்த அளவுக்கு பேஜை திருப்ப ஆப்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்ஜெட்ஸை டெலீட் பண்ணுங்கள். நம்ம மொபைல் ஹோம் ஸ்க்ரீனுக்குள்ளே போன உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைமிங்கை காட்டும். ஆனால் அதை நம்ம யூஸே பண்ணுறது கிடையாது. மேலேருந்து நோட்டிஃபிகேஷனை இழுத்து அதில் இருக்கிற டைமிங்கை பார்த்தா தான் நம்மளுக்கு டைம் பார்த்த மாதிரியே இருக்கும். அப்போ எதுக்கு அந்த விட்ஜெட்டு? அதை தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாவது அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆப்பை வைக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சும்மா கூட விட்டு வைக்கலாம். ஸோ முதல்ல தேவையில்லாத விட்ஜெட் எல்லாத்தையுமே அடித்து தூக்கிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு விட்ஜெட் தேவையே கிடையாது. நம்மளுக்கு டைம் பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் இழுத்து தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக எட்டாவது விஷயம் வால்பேப்பரை செட் பண்ணுறது. நம்ம மொபைலை வாங்கின உடனே வளைச்சி செல்ஃபி எடுத்திருப்போம். அதில் எதையாச்சும் ஒன்று நம்ம வால்பேப்பராக வச்சுருப்போம். ஹோம் ஸ்க்ரீனுக்கு ஒரு வால்பேப்பர், லாக் ஸ்க்ரீனுக்கு ஒரு வால்பேப்பர்னு வால்பேப்பர் வச்சு தீர்த்திருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற வால்பேப்பர்ஸை தூக்கிட்டு சிம்பிளாக இருக்கிற வால்பேப்பர்ஸை வைக்கணும். நீங்கள் பேட்ரி ட்ரைன் ஆகிறத குறையணும் அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. எந்த அளவுக்கு பிரைட்னஸ் அதிகமாகுதோ மொபைலில் அந்த அளவுக்கு பேட்ரி ட்ரைன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிக பிரைட்னஸ் உள்ள இமேஜஸை அவாய்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஒரு வால்பேப்பரை வைங்க. சிம்பிளாக எப்படா வால்பேப்பர் வைக்கிறதுனா ஒன்றும் இல்லை. கேமரா அப்போ ஓப்பன் பண்ணுங்கள், பின்னாடி கேமராவை மறைச்சிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுங்க. அவ்வளோதான் வால்பேப்பர். அந்த வால்பேப்பரை நீங்கள் வச்சாலே போக உங்கள் மொபைலுக்கு எதுவும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பல பேர் லைவ் வால்பேப்பர் வச்சுருப்பாங்க. அப்படி 3D டிசைனில் வர்றது, ஸ்பைடர் மேனு, அயன்மேனு, நூல் விடுறது, அதை விடுறது, இதை விடுறதுன்னு எல்லாத்துக்குமே வால்பேப்பரை வச்சு தீர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி வால்பேப்பர்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா லைவ் வால்பேப்பர்ஸ் எப்பயுமே கிராஃபிக்ஸ்லாம் அதிகமாக தேவை. அது எப்பயுமே CPU இருந்து நம்மளுக்கு பேட்டரியை ட்ரைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி லைவ் வால்பேப்பரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட அதுவே 5% டேட்டாவை நம்மளுக்கு இழுத்துரும். அடுத்தது லான்ச்சர். மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு சூப்பரான UIலாம் டிசைன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற தீம் ஸ்டோர்லேயே ஏகப்பட்ட தீம்ஸ் அழகாகவே இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் எங்கேயோ எவனோ ஒரு லான்ச்சர் நல்லாயிருக்குன்னு யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த லான்ச்சரை நம்ம போய் டவுன்லோட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி லான்ச்சர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய UIயே போதும். நம்ம மொபைல் வரும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே நம்ம கடைசி வரையும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுடைய பேட்ரி லைஃப்ன்றது இங்கேயே தான் இருக்கும், கீழே குறையாது. முடிஞ்ச அளவுக்கு லான்ச்சரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய OSஐ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுவே நம்மளுக்கு திருப்தி. ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை டிப்ஸ் சொன்னேன்னு எனக்கே தெரில. அப்படி எத்தனை டிப்ஸ் சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கவுட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் தான். மறுபடியும் உங்களை புது வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களாக இருக்கும். குட் பை.